உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு நான் டிவி சோமு. இன்றைக்கி காலையில் ஒரு 5:30 இருக்கும் அதிகாலை நேரத்தில் வழக்கம் போல் தினசரிகள் வாங்குறதுக்காக போயிட்டுருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிளில் டீ வித்துட்டு இருந்தார் ஒரு மனிதர். பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்தது. அவரை பார்த்தோன்னே என்ன காரணம்னா, அவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன். எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மதுக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு அப்பப்போ வருவார். நம்ம நிறைய போதையில் இருப்பார். இருந்துட்டு அவர் ஏதாவது ஒரு ஜாலியான ரகலை பண்ணுவார். சில பேர் இந்த ரகலை பண்ணால் கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்க, ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும் இல்லையா. இவர் வந்து பார்க்குறப்ப என்னென்னா, நம்ம நகைச்சுவையான ஒரு விஷயமா இருக்கும். அவர் ஏதாவது பேசுகிறது யாரையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார், பேசுவார், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் யாருக்கும் வந்து அவர் ஒரு தொல்லையாக பண்ணப்போ ஒரு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ தான். நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், அவர் யார் என்ன அப்படிங்கிறலாம் பேசியிருக்கிறேன் பல சமயங்களில். பார்த்த நேரத்தில் அதாவது 35 ஆகிடுச்சு, திருமணம் ஆகலை, அப்பா அம்மா இல்லை, குடிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலையை. என்ன செய்கிறது அப்படின்னா, முழுக்க முழுக்க கையில் இருக்கிற காசு குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்மாக் பாரில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கையேந்துருது. அப்புறம் அதில் வாய்ப்பு இல்லை, அதுவும் போயிடுச்சு அப்படின்னா குப்பை பொறுக்க வேண்டியது. அதை கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் மறுபடி குடிக்கிறது, இதுதான் அவருடைய பணி. அந்த மாதிரியான ஒரு ஆள். இன்றைக்கி அவரை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருந்தது. காரணம்னா, அவர் இந்த ஒரு சைக்கிளில் பின்னாடி கேனு டீ விற்கிறாரு. அதுவே ஒரு ஆச்சரியம். அடுத்து ஆள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பூசின மாதிரி சதை போட்டு முகம் கொஞ்சம் தெளிவாகி, இந்த தொடர்ந்து மது அதிகமாக அடிக்கிறவங்களுக்கு பார்த்தா முகம் அப்படியே பெருசாக வீங்கியிருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக பார்த்தாலே ஒரு மரியாதைக்குரிய ஒரு தோற்றத்தில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, சாதாரண பேண்ட்டு சட்டை தான், ஆனால் அழுக்கு இல்லாத ஒரு பேண்ட்டு சட்டை எல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க ஆளே மாறிட்டீங்க, தொழிலெலாம் மாற்றிட்டீங்க போல இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே குப்பாளர்ன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதை வச்சு நான் சொன்னது அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்ன பதில், ஆமாங்க, ஒயின் ஷாப் தான் மூடிட்டாங்க, இந்த கடையும் இல்லை. இதை தவிர பிளாக்கில் வாங்கலாம் அப்படின்னா 1-4 பொங்கா விற்கிது. 150 ரூபா இருந்த குவார்ட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 600-700 ரூபா வாங்குறாங்க. அதனால் குடிக்கிறத விட்டுட்டேன். இப்போ அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் டீ. இது கால நேரத்தில் மற்ற நேரத்தில் யாராச்சும் வீட்டுக்கு மராமத்து அந்த ஏரியாவிலேயே மராமத்து வேலை, ஏதாச்சும் இந்த பிளம்பிங்கு, சின்ன சின்ன எலக்ட்ரிக் ஒர்க் அதுவும் கூப்பிட்டாங்கன்னா அது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒரு பிளம்பிங் தெரியும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரியும், ஒரு டீ தொழில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது டீ விற்கிறதுங்கிறது நம்ம அந்த மாதிரியான விஷயம், அது ஒவ்வொருத்துக்கும் கணக்கு இருக்குது. இப்போ இவ்வளோ பால், இவ்வளோ பால் வாங்கணும், அதுக்கான இது டீ தொழில் இவ்வளோ வாங்கணும், இவ்வளோ தண்ணி ஊற்றணும், அது முதற்கொண்டு இட கட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, சாதாரணம் கிடையாது அது. அப்புறம் இந்த விலைக்கு விற்கணும், இந்த கப்பு இது பண்ணணும், அந்த கணக்கோளுக்கு பார்க்கணும், நம்ம பார்க்குறது வேறு ஒரு விஷயத்தை, அது உள்ளார்ந்து பார்த்து தெரியும். அப்போ இவ்வளவு மூலக்காரரும் இவ்வளவு உழைப்பாளிக்குமான தகுதியான நபர், இந்த மதுக்கடைகள் வந்து அவரை முடக்கி போட்டிருக்கு. முழு நேரம் ஒரு குடிக்கையாளராக ஒயின் ஷாப்பையே சுற்றி சுற்றி வர்றது, பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து ஏதாச்சும் ஜாலியாக வம்பளுக்குறது, அதான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார், எல்லார்ட்டையும் வம்பளிப்பார் அப்படின்றதுன்னு. அதாவது என்ன, மென் ரகலை. அவர் எதை சொல்லணும்னா, ரகலைன்னு சொல்ல முடியாது, மென் ரகலை. அதனால தான் ரசிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு திறமை வந்து இருக்குது, உழைப்புக்கான திறமை இருக்குது. அதே மாதிரி பார்த்தா நல்லா பேசி அடுத்தவங்களை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் பார்த்தா அந்த குடி வந்து இப்படி முடக்கி போட்டிருந்துருக்க அப்படின்னு பெரிய ஆச்சரியமாக போச்சு எனக்கு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், சரிங்க நல்ல விஷயம், இப்போ பார்க்க ஆளும் நல்லா ஜோராக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்ல பொண்ணாக பார்த்து கேட்டுங்க அப்படின்னா. அவர் சிரித்தார். அப்புறம் கேட்டேன், சரிங்க மறுபடியும் ஒயின் ஷாப் திறந்தா நான் குடிப்பீங்களா அப்படின்னு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் சொன்னார், கண்டிப்பாக வேற என்ன வேலை அப்படின்னா. பகீர்னு இருந்தது. ஆனால் அந்த ஒயின் ஷாப்பு இல்லை அப்படின்னோடனே எத்தனை பேர் அதை வேண்டான்ட்டு விடுறாங்க பாருங்கள். இப்போ அதை தாண்டி சில பேர் வந்து வீட்டிலே காய்ச்சிறது, இல்லை வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய சரக்குகளை வாங்கி அடிக்கிறது, இப்படி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலான பேர் வந்து இந்த மாதிரியான, போன பொது முடக்கத்துலேயே அதை நம்ம பார்த்தோம், பல பேர் வலைதளங்களோட பேசியிருந்தாங்க, நான் 20 வருஷமாக குடிச்சிட்ருக்கேன், 21 வருஷமாக குடிச்சிட்ருக்கேன், இப்போ மாதக்கணக்காக வந்து மதுக்கடை இல்லாதனால குடியை விட்டுட்டேன், குடும்பம் நல்லாயிருக்கு அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இது நான் நேராக பார்த்தேன். அவர் ஆளே நல்லா மாறி இருக்கார், ஜோராக மாறி இருக்கிறாரு. இந்த ஒரு 15-20 நாளில் மது இல்லாமல் அவ்வளோ ஒரு தொழில் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த ஒருத்தருடைய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப
ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த மாதிரியான லட்சக்கணக்கானவர்கள் நல்ல தகுதி திறமை இருக்கக்கூடியவர்கள் அந்த மதுவால் வீணாப்பி இருப்பாங்க, அவங்க குடும்பம் வீணாப்பி இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பார்த்தா எவ்வளோ பகீர்னு இருக்குது. அப்புறம் இவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, விலை அதிகம் அதனால் வந்து குடிக்கல அப்படின்னாரு. இந்த மாதிரி பல பேர் விட்டுருக்காங்க. அது அவரே சொல்கிறார், என் கூட்டாளிகள் பல பேர் இப்போ இல்லைங்க அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்குன்னா, யார்கிட்டங்க இவருக்கு அவ்வளோ காசு, தவிர அவ்வளோ காசு கொடுத்து அடிக்கணுமாங்கிற கோபம் வேறு வருது. அதனால தான் விட்டேன் முக்கியமாக, இல்லைன்னா முந்திக்கு இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு இது பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிறது. இந்த அடிப்படை ஈகோ எல்லார்ட்டையுமே தான் இருக்குது. சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று மதுக்கடைகளை திறக்காமல் வைக்கலாம். தொடர்ந்து அரசு வந்து வருமானத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டு அரசுகிட்ட ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பு இருக்குது, தகுதியான அமைச்சர்கள், அது மாதிரி மாநில வளர்ச்சி குழுக்கு தகுதியான ஆட்கள், இப்படி எல்லாருமே தகுதியான ஆட்களாக போட்டிருக்காங்க. மாற்று சிந்தனையும் அதுக்கான ஒரு உத்வேகமும் இவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அரசுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பல இடத்துல நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா, இந்த மணல் உள்ளிட்ட விஷயங்கள், இந்த கிரானைட்டு குவாரி, இந்த மண் தரக்கூடிய பாது மணல் கூட வேண்டாம், ஏன்னா அது வந்து ஆற்று நீரை பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த கல்குவாரிகள் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு தோண்ட தோண்ட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கிறது. அப்போ அதில் வந்து அரசுக்கான வருமானம் குறைவாகவும் தனியார் நிறையா சம்பாதிக்கிறது மாதிரி இருக்குது. இதை வந்து அரசே எடுத்து செய்யலாம். இப்படி பலவித யோசனைகள் வந்து இப்போ நமக்கே இந்த யோசனைகள் வருது அப்படின்னா, இப்போ அரசு சார்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள், எவ்வளோ யோசனைகள் வரும். அதனால் மாற்றுக்கான ஐடியாக்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி அந்த வேறு இடத்துல வருமானத்தை நம்ம வந்து எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த மதுக்கடைகளை மூடலாம் இல்லையா, விலையை உயர்த்தி வைக்கலாம். இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க பல பேர், ஒரு இதை விட வந்து பார்த்தோன்னா 4 மடங்கு 5 மடங்கு விற்கிது, ஏன்னா கர்நாடகாவிலேருந்து தான் வந்து சரக்கு வருது. அப்போ ஒயின்ஸ் அப்போ திறக்க வேண்டியது தானே, அவங்களுடைய பாணி அரசுக்காட்சி வருமானம் வரும்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஒயின் ஷாப்பை திறக்கிற வேணாம், அப்படி சப்போஸ் திறந்தாலும் நீங்கள் வந்து விலையை இப்போ எவ்வளோ விலை விற்கிதோ, 4 மடங்கு அதிகம் விலைக்கு, அதை உண்மையான விலையாகவே அதில் வச்சுருங்க. அப்போ அந்த காசு கொடுத்து தண்ணி அடிக்கக்கூடிய வக்கு உள்ளவங்க அடிச்சுட்டு போகிறாங்க, வேண்டாண்டு இருக்கிற ஏழைப்பாளைங்க பொழைச்சிட்டு போட்டுமே. அப்போ அரசுக்கும் கூடுதல் வருமானம் தான், விளப்பு கிடையாது. பிழைக்கிற 500,000 பேர் வந்து ஏழை எளிய மக்கள் பிழைப்பாங்க, இது ஒரு விஷயம். இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா, நான் பொதுவாக சொல்கிறேன்ல, இப்போ மதுக்கடைகளை மூடுனா அரசாங்கத்துக்கு என்ன வருமானம்னு. ஆனால் நல்லா யோசனை பண்ணி பார்த்தா, மதுக்கடைகளால் அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படிங்கிறத விட இழப்புகள் தான் அதிகம், வருமான இழப்பே சொல்கிறேன். சரி, எப்படின்னு பாருங்கள். இப்போ மது இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம கடந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் பார்த்தோம், இப்பயும் பார்க்குறோம். எப்படின்னா, இந்த கொலை, கொள்ளை, பலாத்காரம், அடிதடி, இது எல்லாமே குறைஞ்சிருக்குது. அப்போ இது எல்லாமே குறைஞ்சிருக்கிற ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா, இதற்காக முன்னெடுக்கக்கூடிய காவல்துறையினருக்கு ஆகக்கூடிய செலவு, உடல் உழைப்பு, அவங்க நேரம், இது எல்லாமே மிச்சம். அதே போல் இந்த மாதிரி நடந்து அந்த சம்மந்தப்பட்டவர்கள் வந்து சிறைக்கு போகிறாரு, இல்லை இன்னொருத்தர் இறந்து போகிறாருன்னு வச்சிங்களேன், அந்த ரெண்டுமே அந்த குடும்பத்துக்கான ஒரு வருமான இழப்பு தான். அவர் அங்கே குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அந்த உழைப்பாளியும் அந்த சம்பாதிப்பவருக்கு வந்து ஒருத்தர் சிறைக்கும் ஒருத்தர் கொலையுண்டு இறந்த இறப்பதற்குமான ஒரு சூழல் வரும்போது, அது அரசுக்கு வரக்கூடிய வருமானங்களும் ஒரு வரி வருமானங்களும் போகுது. இப்படி 1000 பல லட்சம் கணக்கு பாருங்கள், இது எந்த அளவுக்கு வந்து இதனால் இழப்பு இருக்குது. அதே போல் விபத்துக்கள் எவ்வளோ குறையுது மது இல்லை அப்படின்னா. இப்போ மது இதே காரணம் தான், மதுன்னு இருந்து வாகன ஓட்டிகள் வந்து சில பேர் மது இறந்து, சில பேர் இல்லை பல பேர் அப்படி தான் இருக்குது இரவு நேரத்தில். அந்த இழப்புகள் அப்போ வந்து சிறைக்கு போகிறவங்க ஒரு பக்கம், அந்த விபத்தில் மரணம் படுறவங்க ஒரு பக்கம், பொதுவாகவே வந்து அதனால் குடும்பத்துக்கு வருமான இழப்பு மட்டும் இல்லாமல் அந்த நபர்களால் அரசுக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பு. அடுத்தது உடல்நலம் முடியாமல், இந்த மதுவினால் உடல்நலம் முடியாமல் இல்லை விபத்தில் இல்லை அடிதடியில் இது பண்ணுறவங்கனா, அவங்களுக்கான மருத்துவத்துக்கான செலவுகள் இருக்கு இல்லையா, அது அரசுக்கும் இவ்வளவு செலவு, அரசு மருத்துவமனையில் வந்து தேவையில்லாத செலவுகள். இப்படி இந்த குடியாரர்களால் காவல்துறைக்கு வந்து வேலைப்பழு செலவு, அவங்கள அழைச்சிட்டு போகணும் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் வரணும், இந்த மாதிரியான செலவுகள், மருத்துவத்துறைக்கு செலவு, அந்த குடும்ப அந்த நபர் வந்தோடைய இழப்புனால அரசுக்கு வரக்கூடிய வருமான இழப்பு, இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மதுவால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் இந்த மதுங்கிறது இழப்பு தான் அதிகம். அதனால் இதெல்லாம் கணக்கில் வச்சு நமக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசு பலவித நல்ல ஒரு நோக்கங்களோடு செயல்பட்டு இருக்கிறது பரவலாக எல்லோரும் பாராட்டுறாங்க. இந்த கூடுதல் பாராட்டியும் இவங்க பெறணும் அப்படின்னா, இந்த மதுக்கடைகளை மூடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பார்ப்போம், முதல்வருக்கு நம்மளான ஒரு கோரிக்கை வைப்போம். நன்றி.